வணக்கம். இன்று 26 ஜூலை 2020 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது 40 அனுபந்தம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் 31வது பாகம் சத்சங்கம் எந்த செய்யுள்னு பார்த்தீங்கன்னா 19வது செய்யுள். இதற்கு முன்னால் 18, அதுவும் வந்து இந்த ஆன்மீகமான ஆன்ம பொருளான பெரிய பிரம்மாண்டமான உதியாத நீங்காத அந்த பொருள் நாமே, நம் சுரூபமே, இயல்பான நம்மளுடைய இயல்பே, நம்முடைய இயல்புத்தன்மை. நம்மெல்லாம் கடவுளர்கள், முக்கியமாக மனிதன்கிட்ட அது வந்து தெரிக்குது, இது கடவுள்தன்மை. ஆனால் அவனை வந்து அகந்தைன்ற ஒன்று வந்து மறைத்து பேய் போல ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. மனமாகவும் புத்தியினுடைய சட்டதிட்டங்களாகவும் இரட்டை உணர்ச்சிகளாகவும். ஸோ இது வந்து உண்மை அல்ல. ஆனால் இதே புத்தியும் இதே மனமும் எங்கிருந்தோ உதிக்கின்றது இல்லை. அந்த இதயம், அந்த இதயம் இதே உடலில், மனித உடலில் ஒரு இடத்தை வலதுபுறத்தில் மார்பகத்தில் தொப்புளுக்கு மேலே தொண்டைக்கு கீழே சரியாக இடதுபுறத்தில் இரத்தத்தினாலான இதயம் இருக்கின்றது. வலதுபுறத்தில் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை தன்னுள் வைத்து கொண்டிருக்கும் உண்மை பொருள். பிரபஞ்சம் பொய்ப்பொருள், பிரபஞ்சம் வந்து காணல் நீர், கிளிஞ்சலில் வெள்ளி. கிளிஞ்சலில் வெள்ளி எப்ப தெரியும்? பௌர்ணமி ராத்திரியில கிளிஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி துண்டு மாதிரி தக தக தகதன்னு ஜொலிக்கும். அதாவது முழு பௌர்ணமி அப்ப ஜொலிக்கும். அதை பார்த்து நம்ம ஏமாறுவோம். காத்தால பார்த்தா அது கிளிஞ்சல், வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தா அது கிளிஞ்சல். அத போல வெள்ளி இருக்கிற அளவுக்கு தெரியும் கிளிஞ்சல். கட்டையில் கள்வன், மலடி மகன், ஆகாச பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித வித விதமா வேதாந்தம் வந்து இதெல்லாம் வர்ணிக்குது. பிரபஞ்சம் எப்படி இருக்கு? கயிற்று காற்றினால் அசையப்பட்டு அசைவிக்கப்பட்டு மாலை வேளைகளில் ஒரு இருட்டு கவ்வுகின்ற அந்த வேளைகளில் பாம்பு நெளிவது போல உண்மையான பாம்பை அங்கே உற்பத்தி செய்து நம்மை பயமுறுத்துகிறது இல்லையா? அதே போல நம்முடைய நான் பாவமே பாம்பு போல உணர்ச்சி மயமாக இருந்து கொண்டு நம்மை தனித்த ஒரு உணர்ச்சி சிறைக்குள் அடைத்து உலகத்தை கண்டு அஞ்சுகின்றது. இவன் வந்து இதை எப்படி எதிர்கொள்ள போறான்? இந்த பண நஷ்டத்தை எப்படி எதிர்கொள்ள போறான்? இந்த இழப்பு, குடும்பத்தில் யாரோ ஒரு உறவை இழந்து விட்டோம் என்றால் அந்த இழப்பை எப்படி எதிர்கொள்ள போகின்றான்? அப்படி இப்படின்னு பல விதத்துல எல்லாமுமே உயிரை பத்திய பயத்தை நான் சதா வச்சுக்கிட்டே அப்படியே போராட்டமான வாழ்க்கை தான் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. உண்மையில் இந்த மாதிரி ஒரு விழிப்பு நிலை வாழ்க்கை கூட இல்லை. அப்பேற்பட்ட இதயம் அப்படின்னு சொல்லப்படுற எங்கேருந்து உதிக்கின்றதோ அது எப்படி உதிக்கின்றது அப்படின்றதெல்லாம் இந்த 19வது செயலில் சொல்றார். 18வது செயலில் இதயம்ன்றது எங்க இருக்குது, அந்த இதயத்துல மெய்ப்பொருள் எப்படி இருக்கின்றதுன்னு சொன்னார். மெய்ப்பொருள் எப்படி இருக்கின்றதுன்னு சொன்னார். மெய்ப்பொருள் பொய்ப்பொருளாக எப்படி பிரபஞ்சமாகவும் தனி மனிதனாகவும் தனி மனித உணர்ச்சிகளாகவும் எப்படி வெளிப்படுகின்றது அப்படின்றத சொல்றதுதான் இந்த 19வது செய்யுள். இப்ப செய்யுளுக்கு போயிடுவோம். நேரம் 19 உள்ளது 40 அனுபந்தம். அதன் முகம், அதன் முகம் இகல் உள, இகல் உளது அகமுள சிறுதுளை, அதனில் ஆசாதியோடு அமர்ந்துள விருந்து விருந்தமம், அதனை ஆசரித்து உள அகிலமா நாடிகள், அது வழி மன மன தொழி அவற்றினது இருப்பிடம், அவற்றினது இருப்பிடம். சேர்த்து பிடிச்சா அப்படியே இதுவா படிக்கணும். அதாவது என்ன, வார்த்தைக்கு எழுத்துக்கு எழுத்துக்கு அப்படியே படிக்கணும். அதன் முகம் மிகளுள தகமுள சிறுதுளை, அதனில் ஆ சாதியுட மருந்துள திருந்தமம், அதனை ஆசரித்துள வகிலமா நாடிகள், அது வழி மனதொளி அவற்றினது இருப்பிடம். இப்படி போகும். அது மனப்பாடம் பண்றதுக்கு வேணா இப்படி படிக்கணும்.
ஆனா உண்மையா வந்து ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளயும் டன் டன் லோடு லோடா பிராக்டிக்கல்ஸ் இருக்கு, ஃபுல்லா பிராக்டிக்கல்ஸ். வாழ்க்கை உட்காந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் அங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, பச்சை பொய்கள் எல்லாம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடமும் இந்த பிரபஞ்சமும், நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதும், நான் இதை சொல்லி கொண்டிருப்பதும் எல்லாம் பச்சை பொய்கள். இந்த பச்சை பொய்களை சொல்லுவதை தவிர சசங்கம் என்று ஒன்று இருப்பதற்கு சான்ஸே இல்லை. பச்சை பொய்களை பச்சை பொய்கள்னு எடுத்து உரைத்து அவைகள் உணரப்படும், உங்களுக்குள்ளேயே உணரப்படும். அதனாலதான் இது ஒன் டு ஒன் தான், எல்லாருக்கும் ஒன் டு ஒன், ஒருத்தருக்கு ஒருத்தர். நான் எனக்குள்ளேயே முழுமையாக அப்பொருள் என்னவென்று உணர்ந்து திளைத்து பொய்கள் பொய்களாக விழுந்து விட்டன. எப்படி பகவான் ரமண மகர்ஷி ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி வந்து டீச் பண்ணிட்டு போனாரோ, நான் இப்ப லேட்டஸ்ட் விஞ்ஞானம் எல்லாத்தையும் ப்ரொஃபஸர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்மளுடைய விஞ்ஞானம் தான் நம்மளுக்கு முக்கியம், அதுக்கப்புறம் மீதி ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் எல்லாம் வந்துடும். ஸ்பேஸுக்கு போறதெல்லாம் ஈஸியா கத்துக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது, நம்மளை பத்தி இது கஷ்டமும் கிடையாது. ஆனா தவற விட்டு விட்டோம், ஈஸியானதை எடுத்த எடுப்புல ஜஸ்ட் லைக் தட் உணரப்பட வேண்டிய விஷயத்த எங்கேயோ பெருசாக்கி மலையாக்கி பயந்து ஆன்மீகம்னா நோ பெரிய விஷயம் மாதிரியாக்கி தள்ளி தள்ளி போட்டு 60 வயசு ஆகட்டும், இதுக்குன்னு 1 வயசு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி இங்கே நல்லா புத்தி கெட்டு இங்கே போய் தெரிஞ்சு விழுந்துட்டோம். அதனால தான் அப்படி கஷ்டமாகி போச்சு. பட் உண்மையில் மிக மிக எளிது. எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கப்படுகிறதோ குழந்தைகளுக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஈஸியான சயின்ஸ். அதன் முகம் இகல் உள்ளது அகம் உள்ளது சிறு துளை, அகம் உள்ள சிறு துளை, அதனில் ஆசாதியொடு அமர்ந்துள்ளது இருள் தமம், அதனை ஆசரித்து உள அகிலமா நாடிகள், அது வழி மனம் ஒளி அவற்றினது இருப்பிடம். இவ்வளவுதான், பிரிச்சு பிரிச்சு பார்த்தா அவ்வளவுதான். ரொம்ப பியூட்டிஃபுல் சயின்ஸை வந்து கொண்டு வந்திருக்காருங்க பகவான். உங்களோட நான் இப்ப சேர்ந்து படிக்கிறேன், நான் நேரடியா பார்த்துட்டதுனால எனக்கு வந்து ரொம்ப சகஜமாக தெரிகின்றது. அவர் எப்படி பிளாட்டிங் பேப்பர் போல அப்படியே உறிஞ்சு அப்படியே அந்த ஞானமயமா இருந்தாரோ அப்படியே அந்த உணர்வுகள் எல்லாம் தெரியுது. இது என்னது, இது எதை பத்தி சொல்றாரு, எந்த இடத்தை பத்தி சொல்றாரு எல்லாம் தெரியுது. அதன் முகம் எதனுடைய முகம், எங்கிருந்து சகலமும் உற்பத்தி ஆகின்றதோ, உற்பத்தி ஆகின்றது சகலமும் உற்பத்தி ஆகிட்டு. சகலம்னா என்ன, ஸ்பேஸ் அது கண்ணியமா இல்லை. உற்பத்தினா நம்மளுக்கு உற்பத்தினாலே ஒரு விதை முளைக்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அப்படி இல்லை. இது எப்படின்னா இப்ப வந்து ஒரு 6 மாசம் ஷூட்டிங் 10,000 பெரிய யுத்தத்தை பத்திய படம், ஒரு பெரிய தேசத்துக்கும் தேசத்துக்கும் நடந்த 10 வருட வார் பத்திய படம். ஸோ 10,000 பேர்கள் ஆக்டர்ஸ், ஹீரோ வில்லன் அது இதுன்னு ஏகப்பட்ட தளவாடங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் 6 மாசம் சும்மா 10,000 பேர் 10,000 கோடின்னு வச்சு அவ்வளோ போட்டு எடுத்திருக்காங்க. பெரிய டைரக்ஷன், பெரிய ப்ரொடியூசர், பெரிய குரூப், உலகளாவிய அதுக்கு இது டிஸ்ட்ரிபியூஷன். 10,000 எடுத்தாங்க, உடனே பேசினாங்க, 25,000 வித்தாச்சு. பொறுமா, ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு ஒரு 25 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க ஒவ்வொரு சிட்டிலையும் இதுலையும் அவங்கவுங்க இது பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் 1,000 கோடி முடிஞ்சு போச்சு, டீல் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, படம் வரப்போகுது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நானோ செகண்டும் எடுக்கப்பட்ட படம், சும்மா சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 10,000 கோடிக்கு எடுத்த படம் 25,000 கோடிக்கு சேல் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு ப்ரீமியர் டேட் இன்னைக்கு தான் வச்சுருந்தோம், இன்னைக்கு 26ஆம் தேதி, இப்போ வந்து நைட்டு 9 மணிக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் எல்லாம் எடுத்து முடிக்கப்பட்டாச்சு. நுணுக்கமான இரவு காட்சிகள், நுணுக்கமான பகல் காட்சிகள், பயத்தினோட உச்சி அனுபவங்கள், ரத்தம், கொலை, வெட்டு, துப்பாக்கி சூடு, பீரங்கி, டேங்க், அது இது, மென்மை, காதல், நவரசங்களை கொட்டி குவிச்சு, பாசம், காதல், கோபம், பஞ்சம், எல்லாம் சேஸு எல்லாம் போட்டு எடுத்திருக்காங்க.
செமத்தியான படம், நைட்டு 9 மணிக்கு ரிலீஸ். ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இப்போ 750 கோடி மக்களும் இந்த மாதிரி நிறைய படங்களை படங்கள் மாதிரி அவங்க கிட்ட இருப்பது எது? நான் என்ற டிஸ்ட்ரிபியூட்டர் தனக்குள்ள உணர்ச்சிகள் அத்தனையும் வச்சுக்கிட்டு மனத்துல பல கதாபாத்திரங்களா மாறி ஏகப்பட்ட தீம், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதத்துல நவரசம் உணர்ச்சிகள் இன்டு எவ்வளவோ நூத்துக்கணக்கான உணர்ச்சிகள் போட்டிருந்தோம். அந்த உணர்ச்சிகளில் அவங்கவுங்க ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு ஆளுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆள்கிட்ட அன்பை காமிப்பாங்க, இன்னொரு ஆள்கிட்ட கோபத்தை காமிப்பாங்க. ஒரு ஆள்கிட்ட பாசத்தை காமிப்பாங்க, இன்னொரு ஆள்கிட்ட வெறுப்பை உமிழுவாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உணர்ச்சிகள் கொண்ட அத்தனையும் 9 மணிக்கு வந்து கரெக்டாக டான்னு டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி நான் வந்து ஒவ்வொரு செகண்ட்லேயும் வெளில வரும் பொழுது கிளியர் கட்டா இட் இஸ் ட்ரிவன் அவுட்வர்ட்ஸ், இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு, இட் இஸ் அண்டர் த பாஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். என்ன பாஸ்ட்டு? கம்ப்ளீட்டாக 72,000 நாடிகள் மூலமாக இங்கே வாழ்ந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த இதயம்ன்ற அந்த இதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நானுக்கு உள்ள தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா உள்ள ஒன்றுமே தெரியாது, அதுக்கு ஆன்ம ஞானம் கிடையாது நானுக்கு. அதனால உள்ள வந்து அதுக்கதையான ஆளா அது வந்து எதையும் விசாரிக்கல புத்தி மூலமா. அந்த புத்தியை ஏமாத்தி வெளிப்புறமா துரத்தி தன்னுடைய வேட்கைய வேகங்களை தணிச்சுக்கிறது தான் அதுக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வேலையாவே இருந்திருக்கு. இங்க குருவானவர் வரார் என்ன மாதிரி நல்லா உள்ளதான் வேட்டையாடிருக்கார். அவர் சொயிட்டி இந்த நானை துரத்தி எங்கேயும் ஒளிய விடாம, ஒடுங்க விடாம, மறைய விடாம, இழுத்து சந்தியில இழுத்து போட்டாச்சு. இருக்கியா நீ ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு பார்த்தா அது க்ஷண நேரத்துல ஐயோ நான் இல்லை அப்படின்னு கதறி ஓட்டம் எடுத்து முடிஞ்சு போச்சு அவர்கிட்ட. இப்ப இந்த கதையை சொல்லி ஆகணும்ல. நான் இல்லவே இல்லைப்பா, பயப்படாதப்பான்னு உங்க எல்லாரையும் ஊக்கம் கொடுத்து தீரம் கொடுத்து தைரியமா வாங்க, நான் அழிச்சிட்டு போறேன் உள்ள. உங்க புத்திக்குள்ள இருக்கிற எந்த உணர்ச்சியும், நீங்க பெண்ணா இருங்க, ஆணா இருங்க, வயசானவரா இருங்க, உயிருக்கு பயப்படுங்க, பணத்துக்கு பயப்படுங்க, புகழுக்கு பயப்படுங்க, அருமை பெருமைகள்லாம் அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இவங்கள்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து செம்மையா விளையாடும், தாண்டவமாடும். நீங்க பயப்பட உணர்ச்சிகளையும் நுணுக்கமான பய உணர்ச்சிகளை இன்னும் பெருக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட வேண்டியதா இருக்குல்ல. ஏன்னா அவர் பார்த்துட்டாருல்ல, பகவான் இங்க பார்த்தது தானே செய்யுள, இப்படி இருக்குன்றத பார்த்தாரு இல்லைங்க, பார்க்காம சொல்லலையே அவரு. அதன் முகம் இகல் உள்ளது. இகல் உள்ளதுன்னா என்ன? குவிந்து கிடக்கிறது அப்படின்னா அது வந்து பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது க்ளோஸ்ட். பிரபஞ்சம்ன்றது எப்படி இருக்கு மனிதன்கிட்ட? நம்ம கிட்ட ஒரே எண்ணம் ஓட்டம், உணர்ச்சி மயம், உணர்ச்சி மயமத்துக்கும் எண்ணத்துக்கும் அது க்ளோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான்ன்றது ஓயாத வந்து உடம்பு மயமாகும், உடம்பு மூலமாக இங்க அனுபவிச்ச அனுபவங்களை உணர்ச்சி மயமாகவும் எண்ண மயமா எல்லாமுமே வெளி, எல்லாம் வெளி. உங்களுக்கு வந்து உங்க மொபைல்ல இருக்கிற வீடியோஸை மேல இருக்கிற பட்டன் அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து தெரியும். மேல அந்த வீடியோ இருக்கிற இடத்துல அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணீங்கன்னா நீங்க எடுத்த உங்க ஃபங்க்ஷன் வந்து அப்படியே வீரியும். அதுல உங்க முகத்தை பார்த்து சிரிக்க போறீங்க. அங்கிருந்த உணர்ச்சி உங்களுடைய சின்ன வயசா இருந்ததுன்னா அந்த யூத்து இப்ப இல்லாதது, அதை பத்தி கவலை எல்லாம் அதனால பெருக போகுது, குறைய போகுது, கூட போகுது, மகிழ்ச்சி வரப்போகுது, துன்பமும் வரப்போகுது, இரண்டும் கலந்த ஒரு உணர்ச்சி வரும் எப்படியோ. மொத்தத்துல இதெல்லாம் வெளியிலயே நடக்க வைக்க போகுது அந்த வீடியோ. ஆனா ப்ரோக்ராமருக்கு தெரியும்ல, அதுக்கு பின்னாடி வந்து அந்த விரலுக்கு பின்னாடி அந்த டச் பண்ண உடனே கீழே இருக்கிற சென்சார்ஸ் மூலமா அந்த லிங்க் ஓபன் ஆகுது. அந்த லிங்க்ல இந்த கண்டென்ட் அவர் தூக்கி போட்டது. லிங்க் போடுறதுக்கு ஒரு இது இருக்கு,
உங்களுடைய ஃபார்மெட் எம்பி ஃபோரோ வேற என்னவோ அது என்னவோ குவிக் டைம் மூவியோ என்னவோ வாட் எவர் பி த ஃபார்மெட் ஆஃப் த மூவி அதை வந்து அங்கே கோத்துருக்காரு. அந்த கோத்ததும் தெரியும், அதுக்கு ப்ரோக்ராம்ஸ் எப்படின்னு தெரியும், படம் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியும். படம் வந்து ஒரு ஒரு மானிட்டரில் லட்சக்கணக்கான இது இருக்கு, பிக்சல்ஸ் இருக்கு. அந்த பிக்சல் ஃபார்மேட்டில் என்னென்ன பிக்சல் ஃபார்மேட்டில் ஹெச்டியில் வருதா ஐடம் அப்படி எல்லாம் தெரியும் அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து இது வந்து பெரிய விஷயம் இல்லைல்ல. அவருக்கு நீங்கள் மேலோட வாழ்ந்துட்டு போறீங்கல்ல. படம் எடுத்த டைரக்டருக்கு 9 மணிக்கு வந்து த்ரில்லாக இருக்க சான்ஸ் இல்லைல்ல. உங்களுடைய ரெஸ்பான்ஸை தான் அவர் பார்க்க போறாரே தவிர, அவருக்கு ஃபுல்லாக ஹீரோவும் சரி ஆக்டர்ஸும் சரி ஆக்டர்ஸுக்கு கூட அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. ஆனால் டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் இவங்களுக்கும் ஒரு உணர்வு ரூபமாக அதை பற்றி அடங்கியிருப்பாங்கல்ல. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளுமே எடுத்து முடிச்ச உடனே மானிட்டர்ல போட்டு காமிச்சு அங்கங்கே அந்தந்த ஃப்ரேம் அந்தந்த ஷாட் முடிஞ்ச உடனே காமிச்சிருப்பாங்க. இதை போல ஒரு சைடு மெய்ப்பொருள் மையமா இருக்காங்க ஞானியர் உள்ள, எங்க அந்த வாய் குவிந்து உள்ள அந்த ஹிருதயம்ன்ற அந்த இடத்துல இருக்கிறது ஆக்சுவலா வந்து ஆன்ம ஒளி, வேற ஒண்ணுமே இல்லை. பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இது மூணுமே வந்து ஒளிமயமா இருக்கு. அறிவு ஒளி, அது இருப்பு ஒளி, அறிவு ஒளி, உணர்வு ஒளி, எப்படி வேணாலும் போடுங்க. ஒளின்னா உடனே இந்த வெளிச்சம் கிடையாது, தெளிவா வந்து ஆளே இல்லாமல் அந்த நீங்காத அறிவு ஒளி, நீங்காத உணர்வு ஒளி, நீங்காத இருப்பு ஒளி. ஸோ இதை அந்த இந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா உடனே பொய் எப்படி மேலே வருதுன்றதையும் பார்க்குறாங்க, நானா எப்படி மாறுறதுன்றதையும் பார்க்குறேன், உருவம் எப்படி எடுக்குதுன்னு பார்க்குறாங்க. நம்ம பகவான் ரமண மகர்ஷியோட செய்யுள் பார்த்தோம் இல்லைங்களா, உருப்பற்றி உண்டாகும். எது உருப்பற்றி உண்டாகும்? பொய்கள் தான் உருப்பற்றி உண்டாகும். அது என்ன உருப்பற்றுதல்னா என்ன அர்த்தம்? அது உணர்ச்சிகள் வந்து ஆன்ம பொருளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இருக்காது. உணர்ச்சிகள் தான் எண்ணமாகவும் உலகமாகவும் இருக்கு, மனிதனாகவும் இருக்கு, உலகமாகவும் இருக்கு, பிரபஞ்ச மனமாகவும் இருக்கின்றது. பிரபஞ்ச மனமே உதிக்காது. உருப்பற்றுவதற்கு இந்த சைடே அவர் இறங்க மாட்டார். ஞானின்றவர் என்ன, சதா பார்த்துக்கிட்டு இருப்பார். உங்களோட பேசுறத தவிர மற்ற சமயங்கள் பூரா வந்து ஆன்ம ஒளியில இருக்கிறத தவிர நம்மளுக்கு வேற எதுவுமே வேலை இல்லை. பரவாயில்ல, எல்லாம் சகஜமான எல்லா காரியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் நாம் நம்மிடமே இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆன்ம பொருளாகவே இருந்து கொண்டிருக்கலாம். இருந்து கொண்டிருக்கலாம்னா வந்து டவுட்ஃபுல் கிடையாது, இருந்து கொண்டிருப்போம். அதை தவிர நம்மளுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது, இங்கே பேக் ஆகிட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எந்த யோசனையும் முக்கியமான யோசனை கிடையாது. எந்த பொருள் வரத்தும் எந்த பொருள் நீங்குதலும் உடம்பே செத்து விழுதலும் கூட முக்கியம் கிடையாது. உடம்பு வலிச்சுக்கிட்டுது, பிரச்சனையாக இருந்து உயிருக்கு போராடிட்டு, அது வெளியில் நடக்கிற ஒரு காட்சி, படத்தில் வர ஒரு சீனு, படத்தில் வர சீனுப்பா, அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு யாரோடதோ இந்த வடிவில் சொல்லுவார, யாருக்கோ வலிக்குது, யாருக்கு யாருக்கோ அப்படின்னு. நிஜமா அது ஒரு ஞானியர் நிலை, அவர் காமெடியா பண்ணியிருப்பார். ஏன்னா பிரபஞ்சம் வந்து இப்படித்தான் நடக்குது, இப்படித்தான். அதை உணராத பட்சத்துல பிரபஞ்ச உணர்ச்சியாக இருக்கும் உருப்பற்றி, உருப்பற்றி உண்டாகும். என்ன உருவப்பட்டுருது? உணர்ச்சி உருவப்பட்டுருது. பழைய அனுபவம் அங்கே வெயிட் பண்ணுது. அதை தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. இதில் இது வழியாகவே போகும். அதன் முகம் ஈகல் உளது, குவிந்து உளது, அகம் உளது சிறு துளை. அதில் ஊசி முனை துவாரத்துக்கும் சின்னதாக ஒரு துவாரம் உள்ளது. துவாரம் இருக்கு. என்னுடைய வாசல் மிக மிக இடுக்கமானது பைபிளில் வருது. இடுக்கமானதுன்னு வாழே போக முடியாது. ஆள் என்ன, இங்க என்ன அர்த்தம்? அங்க வந்து அகந்தை வந்து பின்பக்கம், அது பின்பக்கமே தெரியாது, இருக்கு தான் உற்பத்தி ஆற ஸ்தானமே தெரியாது. அதனாலதான் அகந்தையா இருக்கு. எண்ணத்துக்கு எப்படி உற்பத்தி ஆறோம்னு தெரிஞ்சுதுன்னா எண்ணம் உற்பத்தி ஆகாது.
உணர்ச்சிக்கு எப்படி நம்ம உற்பத்தி ஆறோம், நாம் எப்படி இப்படி உணர்ச்சி மயமா ஆனோம், அது உடம்புல ஆர்வமோ மனசுல ஆர்வமோ எங்க ஆர்வமோ ஆரம்பத்துல உணர்ச்சி ஆனோம்னா எங்க ஆர்வம் தெரிஞ்சுதுன்னா உணர்ச்சி வசப்பட மாட்டோம், உணர்ச்சி இல்லாம போயிடும். அதனால்தான் தன்னிலையில் நிற்றல் தலைன்னுவர். எப்பவுமே தன்னிலையை விட்டு பிறழ மாட்டாங்க. உணர்ச்சியை தெரிவிக்கணும்னா தெரிவிச்சுட்டு அவங்க தெரிவிக்கல, தெரிவிச்சதும் அவங்க இல்லை, இங்க நடத்தப்படணும், அவன் நடத்துறான், நம்ம என்னத்துக்கு பண்ணிட்டு போவோமே. நம்ம கர்த்தா கிடையாதே, கர்த்தான்றது நான் தானே, எல்லாத்துக்கும் ஓனர்ஷிப்பை வாங்கிட்டு கிடு கிடு கிடுன்னு ஓடி வந்து நம்மள மாதிரி நிக்கிது, ஓயாம முந்திரி கொட்டை மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாரு. அது வந்து உணர்ச்சியா மாறுறதும் உணர்ச்சி எண்ணங்களா பொங்குறதும் அவ்வளோலாம் வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த இவைகள்லாம் பொங்குகின்ற இடம், உதிக்கின்ற இடம், வெளிப்படுகின்ற இடம் அந்த மாதிரி ஊசிமுனை துவாரத்துக்கும் சின்னதாக உள்ளதான். இங்கே அந்த தாமரை மலர் போன்ற குவிந்த முட்டு இப்படி கவிந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள கீழ்பக்கத்தில் சிறிய துவாரம் உள்ளதான். அதனில் ஆசாதியோடு, அதாவது என்ன, கற்பகோடி இதுவா இருக்கிற அனைத்து வாசனை திரட்சிகளும் ஆசாதியோடு அமர்ந்து உள்ளது. இருளு பிளஸ் தமம். இருள்னா என்ன, கம்ப்ளீட்டா அஞ்ஞானம்னு ஒரு பொருளே இருக்கு. அஞ்ஞானம்னு என்ன, அத பத்தி விவரமே இல்லை, நான பத்தி விவரம் கொஞ்சம் கூட இல்லாத தன்மை. சும்மா பாறாங்கல்ல இருட்டுல கடந்ததுன்னா எப்படி போய் முட்டிப்போம், அது தினத்துக்கும் வளருது க்ஷணத்துக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இது கல் போன்ற பாறை போன்ற தன்மை, இருள், இருள், அஞ்ஞான இருள். அஞ்ஞானம் இசைக்குள் டு இருள், எண்ணுதல் இசைக்குள் டு இருள், உணர்ச்சி மயமாக இருத்தல் இசைக்குள் டு இருள். பட் இவை ரெண்டும் தெளிஞ்சு சத்சங்கம் கேட்டு உணர்ச்சியற்று எண்ணங்கள் அற்று அதனால் ஏற்படும் எண்ணங்கள் அற்று இருத்தல்ன்றது தெளிவு. இது வேற, அது வேற. உணர்ச்சிகளுக்கு மரத்து கிடத்தல்ன்றது இன்னும் அதுக்கு இரையாயிட்டோன்னு அர்த்தம், அதுக்கு இரையாயி அதுக்கு ஊனாயிட்டோன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து ஆசாதியோடு, அதனில் ஆசாதியோடு அமர்ந்து உள்ளது இருள் தமம், அடர்ந்த இருள் அமர்ந்து இருக்கிறது, அதனில் ஆசை முதலான வாசனைகள் அடங்கியுள்ள அடர்ந்த இருள் அமர்ந்து இருக்கின்றது இருள் தமம். எங்கே, இதயத்தை, இதயத்துக்குள்ள ஒளி எங்கேயோ இல்ல. இதயம்ன்றது திருப்பி நான் ஈஸியா சொல்றது என்ன, எங்க எண்ணுபவன், எங்க உணர்ச்சி வசப்பட்டவன், எங்க நானுன்னு அதிகாரமாக உணர்ச்சிகளை பேசிக் கொண்டிருக்கும் நினைப்புகள், நினைத்து கொண்டிருக்கும் நினைப்புகள் அதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல இதயம் இருக்கு. அதுவே இதயம், நாக்கு தான், நாக்கு தான். இது கம்ப்ளீட்டா ட்ரிக். பரம்பொருளாவே மாறுறது ஈஸி, ஆனா பொய்யான ஆன்மீகத்துக்கு மாட்டிக்கிறது ரொம்ப பாடு. அதுல இருந்து மேல்றது எப்போது, நம்ம சிவவாக்கியர் பாடி இருக்கார்ல, நட்ட கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் சுவைக்கறி அறியுமோ. பாயசத்துல தோஞ்சு கிடக்கும், மத்தியானம் தான் விருந்து, ஒரு மணிக்கு பத்து மணிக்கு பண்ணிட்டாங்க, நல்லா கொதி கொதிக்க இருக்கிற பாயசத்துல கரண்டி முழுகியே கிடக்கும், பாயசத்தை எடுத்து போடுற கரண்டி முழுகியே கிடக்கும். அது அறியுமா, நம்ம நாக்குக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ சொன்னேன்ல, 10,000 கோடி ரூபாய்க்கு எடுத்த படம் 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, யாருக்கு வெயிட் பண்ணது? காண்பவன்ற உணர்ச்சி மயமாக இருக்கணும், உணர்ச்சி மயமான ஸ்க்ரீன் அது நம்மளது. நம்ம திரையில் இருக்கிற ஸ்க்ரீன் வந்து டம்மி ஸ்க்ரீனு, அதுக்கு உணர்ச்சி கெட்டது. ஆனால் நாம் உணர்ச்சி இது அதில் என்ன எல்லாம் இருக்கு, ஆசாதியோடு அமர்ந்துள்ளது இருள் தமம்,
எல்லா அகில அகில உடல்கள்லையும் எல்லா உடல்களாகவும் எல்லாமுமாகவே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனுள் கூட நான் எழும்போது நீ மனிதனா எழுந்துக்கிற. மனித உணர்ச்சிக்கு மனித எண்ணம் உடனே வந்து மனித உடம்பா அவனை மாத்தி உடனே உறவாட வைக்குது. ஜடப்பொருட்களோடையோ உயிரினங்களோடையோ உறவுகளோடையோ அருமை பெருமைகளோடையோ உணர்ச்சி எல்லா உணர்ச்சிகள் எல்லாம் கன்வெர்ட்டு உணர்ச்சிகள் எல்லா படமும் எடுத்து முடிச்சாச்சுங்க. 6 மாசம் எடுத்து முடிச்சு ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டு போயாச்சு. கரெக்டாக 9 மணிக்கு சேட்டிலைட் மூலமா அவங்க சுவிச் ஆன் பண்ண போறாங்க படத்தை. இங்க வந்து ஜடமா வந்து படத்தை டிஜிட்டலா ரெக்கார்ட் பண்ணி எல்லா இதுலயும் டிரைவ்லயும் எஸ்டி கார்டுலயும் இப்படியோ அனுப்புறாங்க. அப்படியே அவங்களே திறக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே அந்தந்த தியேட்டருக்கு அத்தனை அத்தனை மணிக்கு திறக்கிறாங்க. அவங்க டிக்கெட்டை கொடுத்துட்டு வெயிட் பண்ண வேண்டியதுதான். அவங்க அக்கௌண்ட்டை தான் செட்டில் பண்ணணும். மற்றபடி படம் ரிலீஸ் அங்கே ஒரு பேப்பர் ஒரு டிவிடி போகிறதில்ல, ஒரு பென்ட்ரைவ் போகிறதில்ல, எதுவும் போகிறதில்ல. வெறும் இன்டர்நெட் ஸ்பீடு தான், ஃபுல்லாக இன்டர்நெட்னுடைய ஃபுல் ஸ்பீடு. ஸோ சேட்டிலைட்லேருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு அத்தனை மணிக்கு அக்ராஸ் ரியல் டைமில் 9 மணிக்கு படம் ஆரம்பிக்கிற மாதிரி இங்கே வந்து நான் தான் கம்ப்ளீட் மனித சமுதாயத்துக்கு ஃபுல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற நான், அவருக்கு கீழே இருக்கிற என்னை என்னால் எல்லாமே உணர்ச்சிகள் தானே. ஸோ இது பெரிய படம், உண்மை படம் போல விரியுது. ஆசாதியோடுன்னு என்ன, அப்போ கோடி வருஷமாக நடந்துட்டு இருக்குப்பா இது, இந்த திருட்டு கொள்ளை. உன்னோட நான் ஒண்ணுமே உண்மை இல்லைப்பா, சொல்லித்தான் தீரணும். இதை சொல்லாம ஆன்மீகமே இல்லை, பைத்தியக்காரரா வெங்கடராமன் ரமண மகரிஷி, பைத்தியம் இல்லை. நான் சொல்லிட்டு இருக்கிற நான் பைத்தியம் இல்லை. வெட்டியா ஒரு காசு இவருக்கு வருது இல்லை, ஒன்றும் இல்லை. தினம் வந்து சொல்லிட்டு இருக்கு, லூஸு மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஜஸ்ட் 100 வியூஸு 110 வியூஸு, முக்கி மோனகி ஒரு நாளைக்கு ஒருத்தான் 2 பேர் வருவான், அடுத்த நாளே 3 பேர் போயிடுவான், கடைசி பெஞ்சில் உட்காந்து கேட்குற மாதிரி போயிடுவான். சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்க நம்மளதுல ஏறவே ஏறாது. நீ அவ்வளவு மரத்து கிடந்த நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு வந்து உன்னுடைய ரகசியமே முக்கியம் இல்ல, அத அளவுக்கு நீ இருள் தமமா இருக்க. அந்த இருள் தமத்தினுடைய ரகசியத்தை உனக்கு அறிவிக்காம நான் வேற யாருக்கு அறிவிப்பேன்? நான் சொல்லிடுறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் சொல்லிடுறேன், அதனால ஆனந்தமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வாழ்னும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஆளே இல்லாதனால எப்படி மோட்டிவ் இருக்க முடியும்? ஒரு மோட்டிவும் கிடையாது, பெருமையும் கிடையாது, வாழ்னும் கிடையாது. ராத்திரி தூங்கியிருந்ததுன்னா தூங்கியிருந்திருப்பேன், இப்ப உட்கார்ந்துருக்கேன், அவ்வளவுதான் பேசுறேன். இப்ப வந்து இந்த பொய்களுக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னா என்ன, எதுக்கு தூங்கிட்டு இருக்கேன்? பொய்களுக்கு தூங்கிட்டு இருக்கேன். ஆனா உங்ககிட்ட அந்த பொய்களுக்கு நீங்களும் தூங்கணும், அதை சத்தியமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுக்கே இருக்கேன். இது ஒண்ணுத்த தவிர நம்மளுக்கு பணி வேற ஒன்றும் கிடையாது. சோ ஆசாதியோடுன்னா என்ன, தேக லோக சாஸ்திர வாசனைகளா? நீ பூச்சி உடம்புல இருந்திருக்கலாம், பாம்பு உடம்புல இருந்திருக்கலாம், பறவை உடம்புல இருந்திருக்கலாம், புல்லா இருந்திருக்கலாம், மரமா இருந்திருக்கலாம், கல்லு கூட உடம்பு, மணல் துகள்கள் கூட உடம்பு. ஏன்னா ஆன்ம பொருளுக்கு வந்து அது இது வித்தியாசம் கிடையாது. அதுலேருந்து வந்து சகலமும் பெரிய மனத்துல அது பார்த்துக்குது. அந்த பெரிய மனம் தான் ஈஸ்வரன். அந்த பெரிய மனத்துக்கு அதனுடைய சக்தி பேர் மாயா. ஈஸ்வரன் கீழே இருக்கிற சக்தி பேர் மாயா. அது என்னங்க இதெல்லாம் அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றீங்க, அதெல்லாம் எப்படிங்க ஈஸ்வரன்? ஈஸ்வரன்றது வந்து தத்துவம், மாயன்றதும் தத்துவம். அளந்து அளந்து பிடிச்ச மாதிரி அந்தந்த அறிவுக்கு வித்தியாசமா இருக்குல்ல. குழந்தை கருவா இருக்கும்போது அவ பேச ஆரம்பிச்சது இல்லையே, ஒரு 3 வயசு ஆறுது இல்ல, 2.5 வயசு ஆனது தானே, உன ஒரு வயசுக்கு மேல நடக்க ஆரம்பிக்குது, 6 மாசம் அப்புறம் தவழ ஆரம்பிக்குது, இப்படின்னு ஸ்டேஜில் தான் நடக்குது, அப்புறம் பேசவே ஆரம்பிக்குது, அப்புறம் உலக மகா பண்டிதனா இருக்கு, ஞானி ஆகுது, இல்லாட்டி பெரிய சர்வதிகாரி ஆகுது, என்னவோ ஆகுது இல்ல, எல்லாம் என்னவோ ஒரு என்ட்ரோபின்னு ஒரு காலம் மாதிரி ஏதோ ஒண்ணு, ஒரு இந்த செல்லெல்லாம் கூட மாத்திக்கிட்டு செல்லுலேருந்து ஏதோ சக்தி வர மாதிரி இருக்குல்ல, செல்லுலேருந்து சக்தி வரல, அங்க ஆல்ரெடி இருக்கு. இதயத்துல பிரபஞ்சம் ஒடுங்கி இருக்கு. விதையில் ஆலமரம் 1000 வருடம்
முளைத்து தோன்றி வளர்ந்து விழுதுகள் விட்டு வாழப்போகின்ற ஆயிரம் வருட ஆலமரம் போல இதயத்தில் இந்த க்ஷணத்தில் இருக்கின்றது. அந்த இதயத்தை இப்பத்திக்கு எப்போ உடனே உடனே புது படத்து கூட 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் மொள்ள மொழமா தீம் வரப்போகுது, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போனோம், ஓ இந்த தீம் தானே இது, இதுக்காக இவ்வளவு செலவழிச்சாங்க, ஓ நல்லாதான் இருக்கு, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு கருத்து. ஏன்னா நான் வந்துட்டு வந்துட்டு போவோம், படம் பார்க்கும்போது நான் வராம பார்த்தா நல்லா பார்க்க முடியும், பார்க்கும்போது நான் வந்தாலும் ஒரே பிரச்சனை, நான் இருந்தாலே பிரச்சனை, நான் கன்க்ளூட் பண்ணா கேட்கவே வேணாம், புது ஃபைல ஓபன் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம், புது அனுபவ ஃபைல ஓபன் பண்ணி சாப்பா குத்தி வச்சிருக்குன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறதெல்லாம் நிறைய நிறைய ஃபைல்ஸ் ஓபன் பண்றோம்னு அர்த்தம். படம் இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு வந்து சொல்லுவோம், ஒர்த் இல்லப்பா அப்படின்னு வாங்கத்தேன், சூப்பர் இல்லை அப்படின்னு வாங்கத்தேன். அதெல்லாம் அவங்க புத்தி பேசு கன்க்ளூஷன்ஸ். இந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து அடுத்த செகண்ட் வாழ்க்கைக்கு அவங்களையே முடக்கி போடுவோம். நான் முடக்கி போட்டுக்கிட்டே இருக்கு. நான் இஸ் எ ஸ்டம்பிளிங் பிளாக் எவர் ஃபார் எவர். அதனால்தான் ஒழிச்சு நாசம் பண்ணணும். அது உருவார விதம், அது முதல்லயே எப்படி ஸ்டோர்ல இருக்கு உள்ள இருட்டுல, இருளு தமம், தமம்னா அஞ்ஞானம், அஞ்ஞான இருட்டு, எல்லாம் கொச்ச 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 கொச்சன்னு இனிமேதான் கரையான் கரையான் புத்துல கரையான் முட்டை கூட போடல, முட்டை போட போற கரையான், இல்லாட்டி புழுத்து நெளிகிற கரையான்கள், கொச்ச கொச்ச டர்மைட்டு இதுல ஹில்லுல மோல்ல டர்மைட் மோல் அதுல எப்படி வரும், ஹேண்ட் ஹில்னு வாங்க, அந்த மாதிரி கரையான் புத்து அதுல கொச்ச 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 பிரபஞ்சமா அவங்க கிட்ட இல்லாம போறதுன்னா எப்பேற்பட்ட மேஜிக் நடக்குது, இதயத்துல நடக்குதுன்றார் பகவான். இதயத்துக்குள்ள இருந்து 72,000 நாடிகள் வழியா இந்த இருள் வந்து அஞ்ஞான இருள் பெருகுது நான் மூலமா, அது ஒளியாதார்ல, நம்ம உணர்ச்சி வசப்பட்டோம்னாலே நல்ல இருளுக்கு இன்னும் டைட்டா ஆட்படுறோம்னு அர்த்தம், எண்ணமயமா ஆனோம்னு ஆட்படுறோம்னு அர்த்தம். இந்த விஞ்ஞானம் எல்லாம் என்னைக்குமே விளக்கப்பட போறது இல்லை, நான் விளக்கினதோடு முடியுது, டேக் இட் ஆர் லீவ் இட், யூ வில் ஹாவ் டு டேக் இட், நோ சாய்ஸ், தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் திஸ். இதுவா அதுவெல்லாம் நான் கேட்கறதுக்கெல்லாம் ஆப்ஷன்லாம் கொடுக்கவில்லை, இல்லவே இல்லை, இருக்கிற ஒரு நானும் இல்லைன்றது தான் இங்கே சாய்ஸ்லெஸ். சாய்ஸ்லெஸ்ஸாக ஒரே ஒரு பேரிருப்பு, ஒரே ஒரு இதயம் குவிந்துள்ள அதன் வாயிலிருந்து நம்ம வழியாக தான் வருது, அதுவும் மனிதனுக்கு தான் இது. உடனே 790 கோடி மக்களுக்கும் இதயம் இப்படி குவிஞ்சிக்கிட்டு அப்படியே எல்லாருக்கும் அப்படி அப்படி அப்படியே போட்டு கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு ஆன்ம பொருள், சிறு வாய் கொண்ட குவிந்த தாமரை மொட்டின் கீழ்ப்பக்கம் ஊசி துவாரத்துக்கும் சின்னதாக அதன் உள்ள இந்த ஆசை பாசங்கள் அப்படின்னு சொல்லப்படுற அனைத்து விதமான பற்றுக்களும் தேக லோக சாஸ்திர வாசனைகளாக இருட்டில் அஞ்ஞான இருட்டில் கொச்ச 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 வெயிட் பண்ணிருக்கு. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நான் ஒவ்வொருத்தரா மாறப்போறாங்க, ஒரு ஒரு உணர்ச்சி நிறைய எண்ணங்கள் அப்படியே நம்ம அப்படியே பிஸியாக போறோம் அந்த உடம்பா, அது படுத்துக்கிட்டே பிஸியாகிறோமோ எழுந்த பிறகு பிஸியா, மொத்தத்தில் உடம்பா இருந்தாலும் உடம்பா எழுந்தாலும், ஆனால் உடம்பா பிரஜையை கூட உயிர் பிரஜையை கூட அற்று நம்ம தூங்கி கொண்டு இருக்கும்போது வெறும் இதயம் மாத்திரம் இருக்கு. அந்த அளவுக்கு சைலன்ஸுக்கும் அந்த அளவுக்கு ஸ்டில்னஸுக்கும் நம்ம மனமும் நான்பாவமும் அடங்கி இங்கேயே நம்ம பண்ணுறதுக்கு தான் இந்த சத்சங்கங்கள். இப்பவே என்ன பண்ணப்ப என்ன பார்க்க போறீங்க, நம்ம இதயமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம், இதய பொருளாவே இருந்துட்டு இருக்கோம், ஆன்ம பொருளாவே எப்போ இருந்திருக்கோம், நீங்காத இருப்பு, நீங்காத அறிவு, நீங்காத உணர்வு, அதுதான் நம் சுரூபம். ஸோ அது எப்படி நடக்கும்,
உள்ள பார்த்துட்டு போகும்போது ஸ்டில்னஸ், சைலன்ஸ், ஸ்டில்னஸ், இருப்பு. அதன் முகம் இகல் உளது, அகம் உளது சிறு துளை, அகம் உள சிறு துளை அதன் உள்ள, அதனில் ஆசாதியோடு அமர்ந்துள்ளது இருள் பிளஸ் தமம் அஞ்ஞான இருட்டு, அதனை ஆசரித்து உள்ள அகிலமான அடிகள். பொய்களுக்கு வந்து ஏணி வேணும், வெள்ள வரத்துக்கு உருவம் வேணும், ஸ்டில்னஸுக்கு சைலன்ஸுக்கு அது வந்து விழிப்பு நிலையிலேருந்து கொடுக்கப்பட்ட பேரு, அதுக்கு பேரே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு 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 எண்ணமற்று தானே நம்ம கிடக்கும். இறப்புக்கு தானே ஒப்பிடுறார் திருவள்ளுவர். ஆனா இறப்பை விட கோடி மடங்கு பெருமை பெற்றது நம்முடைய ஆழ்ந்த உறக்கம். அதனாலதான் நீங்க தூங்குற பாயிண்ட்டுக்கு போயிட்டு தூங்கிடாதீங்கன்னு சொல்றோம். சும்மா இருல, காத்தால 1 hour பண்ணுங்க, நைட்டு 1 hour பண்ணுங்க. தினம் தினம் உள்ள 1 மணி நேரம், காத்தால 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் உட்கார்றவங்க கண்டிப்பாக ஞானம் அடைந்து விடுவார்கள். இந்த சத்சங்கத்தின் துணையோடு இதுக்கு மேல இங்க ஆன்மீகமே இல்லை. பொய்கள் எல்லாம் உள்ள புழுத்து நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் சொல்றாரு, தேக லோக சாஸ்திர வாசனைகள் 3 கர்ம பதிவுகளாக நிறைய ஃபைல்ஸ் ஆக அவைகளுக்கு உருவம் அங்க இல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல கொடுக்க விடுறது இல்ல. அது அந்த துவாரத்துக்குள்ள என்ட்ரியே கிடையாது. ஆனா அங்க தொங்கிக்கிட்டு இருக்கு எல்லாம். இதயத்துக்கு அந்நியமா அவைகளுக்கு இருப்பு இல்லை, அறியாமைக்கும் இருப்பு இல்லை, மாயை பிரபஞ்சத்துக்கு இருப்பு இல்லை, மாயைக்கு இருப்பு இல்லை, ஆட்டம்க்கு இருப்பு இல்லை, மாலிகுலுக்கு இருப்பு இல்லை, டார்க் எனர்ஜிக்கு இருப்பு இல்லை, டார்க் மேட்டருக்கு இருப்பு இல்லை, எதுக்கும் இருப்பு இல்லை. இதெல்லாம் வந்து மெய்ஞானம் என்ற இந்த சத்சங்கத்தில் தான் ஒரு விஞ்ஞானி, லேட்டஸ்ட் விஞ்ஞானி, இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு மார்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஞ்ஞானி முதற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சயின்ஸோட சிங்க் ஆனா தான் அவருக்கு அந்த சயின்ஸ் சிங்க் ஆகும். இல்லாட்டி அது that will go astray. Because there is no truth in it. There is no purpose. Real purpose is not there. எல்லாரும் ரிலே ரேஸ் மாதிரி இப்போ மார்ஸுக்கு இந்த இதை அனுப்புறது, ரோபோட் அனுப்புறது, அப்புறம் இன்னொரு இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும், அதை வச்சு இன்னொரு என்ஹான்ஸ்டு ரோபோட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ரோபோட்டு, அதுக்கப்புறம் ஆள் போகிறது, அப்புறம் காலனைஸ் பண்ணுறது. இப்படி வந்து 100 வருஷத்துக்கு ஒவ்வொருத்தரும் இதுக்குள்ளே கண்டுபிடிக்கிறவங்கலாம் டிக்கெட் வாங்கி போயிட் 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 போயிட்டு இருப்பான், திருப்பி போகிறப்பான், திருப்பி விட்ட இடத்துலேருந்து அவன் பர்சியூ பண்ணுவான் இந்த ரிலே ரேஸை பண்ணி அங்கே போய் உட்காருவான். எல்லாம் திருப்பி திருப்பி பிறந்து 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 தாட்டை வந்து அவன் என்றைக்குமே முடிக்கிறது இல்லை. இவனோட உதவிக்கு வந்து எல்லாரையும் வச்சுப்பான், எது ரோபோட்டையும் கூட வச்சுப்பான், இன்னும் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆயிடும். நம்மளுடைய எண்ணத்தை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தானே நம்ம கம்ப்யூட்டர் உருவாக்கி இருக்கோம். எண்ணத்தை வந்து உடனே உடனே நிறைய காப்பி எடுக்க முடியாது. எண்ணத்தை வடிவத்தில் கொண்டு வந்து டைப் பண்ணி ஒரே ஒரே சமயத்தில் ஒரு செண்டு போட்டால் 10,000 மெயில். ஒரு பிரிண்ட் கமாண்ட் கொடுத்தா 1,00,000 நோட்டீஸ் வருது வெளில, ஜக 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 ஜகஜன் அடிச்சு தள்ளுறது. ஒரு இது கொடுத்தா கரன்சி நோட்டு அடிச்சு தள்ளுது வெளில, 100 ரூபாய் நோட்டோ, 2,000 ரூபாய் நோட்டோ, 1,000. அதுக்கு நம்மளே அடிச்சுக்கிறோம். இதெல்லாம் இவ்வளோ சுக்குமமாக மிஷின்லேயும் டிஜிட்டல் சிக்னல்ஸ்லேயும் கம்ப்யூட்டர் இதுவாகும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆகும் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த புத்தி, அந்த நுணுக்கம், அந்த பார்வை, அது வந்து எடுக்கப்பட்ட படம் ஆல்ரெடி. அந்த உண்மை தெரிஞ்சுதானா இங்கே அடங்கணுங்க. அந்த அந்த வெளிமுகமாக இந்த மாதிரி விரியறது போனுங்க.
ஒடுங்கணுங்க. உண்மை பொருள்ல ஒடுங்கிறதுன்னா இதை போய் ஒடுக்கிறது இல்லை, இது இல்லைன்னு விழுந்துடும். பொருளா நிக்கிறது ஒடுங்கிறது, ஒடுங்குறதுன்னா இந்த அப்படியே ஆறடி உடம்பையும் குறுக்கிக்கிட்டு யாரோ போய் உள்ள போய் ஒடுங்கிறது இல்லை. ஆறடி உடம்புல தான் நம்ம தூங்க போறோம், சுருங்கி போய் ஒரு டாட்டா போய் தூங்கல. உடம்பு இல்லாம உடம்பா இருக்க வைக்கிறதும் உடம்பு இல்லாம பண்றதும் அகந்தை நான்பாவம். அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து புத்தி மனம். நான் என்ன வச்சுக்கோங்க, புத்தி மனம் கூட பேசுறத விட்டுடுறேன். நான் வேணா ஈஸியா ஈஸியா உடனடியா நானே இல்லைங்க. நீங்க நினைக்கிறது வேணும்னு கிடையாது, பண்றதுக்கு அடியோட எப்படிங்க இருக்கும். இருக்கிறது எல்லாம் பாஸ்ட்ன்றாரு. நம்ம ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க்னு சொல்றோம், அவர் என்ன சொல்றாரு, இந்த இருள் தமமாக அந்த இதயத்தை ஆசிரியம், இது இதயத்தை சூழ்ந்து அகிலமா நாடிகளாக ஒரு பெரிய மனம் இருக்கின்றதுன்றார். அகிலமா நாடிகள்ன்றார், அதனை ஆசரித்து உள்ளது அகிலமா நாடிகள். அது வழி, வழின்னா என்ன, நேரடியான அர்த்தம் காற்று, உண்மையான அர்த்தம் என்ன, உயிரினுடைய தத்துவம். உயிர், உயிர் மண்டலம். வழி மனது, ஒளி ஆக்சுவலா ரிவர்ஸ் ஆர்டர், ஒளி இது இதயம், அப்புறம் மனது, மனதுல உயிர் மண்டலம், உயிர்ப்பு மனது உயிர்த்து இருக்கு. மனதுக்கு வந்து இறப்பு பிறப்பு எல்லாம் சொற்கள், அதை வச்சே நான பயமுறுத்தி வச்சிருக்கு. நான் அதுக்கு பயந்தே மனதுக்கு பின்னாடி அடிமை மாதிரி இருக்கு, மனதுக்கு பின்னாடி நான் அடிமை மாதிரி இருக்கு, அதாவது எண்ணங்களுக்கு பின்னாடி நான் அடிமை மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம, நீ என்னப்பா சொல்றேன், இதை பண்ணலாமா வேணாமா, அவன் என்னமோ அவன் சொல்றதுல உங்க வாழ்க்கையே நிக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க அப்படி நான் வந்து உயிருக்கு பயந்துகிட்டு இருக்கு, அவன் என்ன லவ் பண்ணுவாள மாட்டாளா, அதை யார்கிட்ட, எவங்கிட்டயோவா கேக்குறது. அவன் கிடைப்பானா மாட்டானா எனக்கு அப்படின்னு பொண்ணுங்கப்பா, எவன்கிட்டயா அவன் ஃப்ரெண்டு கிட்டயா சொல்லுவ, ஃப்ரெண்டா பதில் சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே இருக்கிறது அகிலமா நாடிகள், அதனை ஆசரித்து உள்ளது அகிலமா நாடிகள். அகிலமா நாடிகள்னா என்ன, பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வந்து அதுக்குள்ள இருக்கு. அந்த பிரபஞ்சத்துக்குள்ள உன்னுடைய நான் வந்து அதே பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் மாதிரி தன் உடம்ப நினைச்சுக்கிட்டு சகஜமா சென்னையில அந்த வீட்டுல அப்படி எழுந்து அருமை பெருமை அது இது அதுல எல்லாம் சகஜம், ஒன்னும் விவரமே இல்லை. ஏன்னா உள்ள மூலத்துல இதெல்லாம் ஆரம்பிச்சு வைக்கிறது இருளும் அஞ்ஞான இருள், இருள் தமம். இந்த 72,000 நாடிகளாக பிரபஞ்ச மனமாக உன்னுடைய நானாக உன்னுடைய விழிப்பு நிலையாக வரப்போகின்றது பிரபஞ்ச மனத்திலிருந்து ஒரு கனெக்ஷன், அதுலயும் 72,000 நாடிகள். ஏங்க ஒரு நீங்க கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் இவ்வளவு இதுவா, 10,000 கோடி ரூபாய்க்கு செலவழிச்சு 25,000 தியேட்டர்ஸ், இல்லாட்டி 100,000 தியேட்டர்ஸ்ல, 2,00,000 தியேட்டர்ஸ்ல, இல்லாட்டி 10,00,000 தியேட்டர்ஸ்ல, ஆல் ஓவர் த வேர்ல்டுல, அதுக்கு மேல 15,000 கோடி ரூபாய்க்கு வச்சு நீங்க மட்டும் சிக்னல் அப்படி தட்டின உடனே 9 மணிக்கு அக்ராஸ் ரியல் டைம்ல அந்த 10,00,000 தியேட்டர்லயும் அந்த படம் ஆரம்பிக்குது. இது வந்து நம்ம எழுந்துக்கும் போது என்ன கதை அழகிறேன் நினைச்சிருக்கீங்களா, சீரியஸ் பிசினஸ், வெரி வெரி சீரியஸ். உங்களுடைய எண்ணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், உங்களுடைய உணர்ச்சியை பத்தி பேசுறேன், உங்களுடைய பயங்களை பத்தி, எண்ணத்தை பத்தி பேசுறேன், பயத்தை பத்தி பேசுறேன், பிரபஞ்சத்தை பத்தி பேசுறேன். எப்படி இந்த நெட்வொர்க் நடக்கிறது, இந்த நெட்வொர்க் ஆஃப் காஸ்மிக் மைண்ட், ஹவு இட் அரைசஸ் ஃப்ரம் த ஹார்ட், ஃப்ரம் தட் த சுரூபா, த செல்ஃப், ஹவு இட் அரைசஸ், ஹவு த ஃபால்ஸ் அரைசஸ், ஹவு இட் அரைசஸ்,
பொய்கள் எப்படி தோன்றுகின்றன, எப்படி நம்முடைய நான்பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன, எங்கிருந்து தோன்றுகின்றன, எங்கு சென்று ஒடுங்குகின்றன. இது ரெண்டு பாயிண்ட் தான் நமக்கு, எங்கிருந்து தோன்றுகிறது, எங்கு சென்று வரைகிறது. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு உண்டான இடம் சகலத்துக்கும் மூலம், பிரம்மாண்டமான சத்தியம் அது. அதுவும் எப்படி இருக்குன்னு மூணு வார்த்தையில சொல்றார். ஒன்னு வந்து உயிர் பிரின்சிபிளா இருக்கு, கல்லு கூட உயிர் பிரின்சிபிள் ஆன்ம பொருளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் ஆட்டம்ஸ் ஆர் அரைசிங், எக்ஸிஸ்டிங், டிஸப்பியரிங், பர்னிங் அவுட், ஸ்வேலிங், பர்னிங். போட்டான்ஸ் ஆர் அரைசிங், ஷூட்டிங், டிஸப்பியரிங். எல்லா இடத்துலையும் காலமே கிடையாது, காலம் இல்ல, 3 lakh ஸ்பீட் எல்லாம் அதுக்கு அட்வன்மெண்ட். எப்படி சொன்னேன் நான், ஹப்பில் மொத்த ரிமுனுடைய 360 டிகிரியும் சங்கமிக்குது இல்ல, அந்த மாதிரி தானே. அதே மாதிரி ஆன்ம பொருளே பிரபஞ்ச மனம், ஆன்ம பொருளே போட்டான் துகள், ஆன்ம பொருளே நம்மளுடைய தேக லோக சாஸ்திர வாசனைகள் அனந்த. ஏன்னா காலம் பொய்யாச்சு இது நடுவில், அதனாலதான் இந்த ஜென்மம் நம்ம இன்னும் நிறைய உடம்பு எடுத்துக்கிட்டு வருது, இந்த சயின்ஸ் கிடைக்கப்படுறதுன்றது வந்து தெரியாது. இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பாஷையும் தெரிஞ்சு அந்த இடத்துலையும் பிறக்கணும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கணும், அவரும் உணர்ந்தவராக இருக்கணும், அவரும் அதில் கழிச்சுக்கிட்டு இருக்கணும். அவர் சும்மா லெக்சரர் மாதிரி சொல்ல முடியாது, அதை ஆப்ஜெக்டிவ் கோர்ஸாக மாற்றினார்னா அவர் பயங்கரமான பேத்தல் பேர் வழி, பொய் பேர் வழின்னு அர்த்தம். ஏன்னா ஆன்மீகத்தை கெடுத்தா அதை விட கொடுமை எதுவும் இல்லை. உணர்ந்தா மாதிரி லுக்கு மத்திரம் கொடுத்துருந்தா பிரயோஜனம் இல்லை, சரக்கு வெளியில வரணும், இன்னொருத்தனை அடைவிக்கணும், உணர வைக்கணும், அவனை தணிக்கணும். அவன் மனத்தை சுட்டி காமிச்சு அதுக்கு பொருள் இல்லைப்பா, இருள் தமம் தான் அங்கே இருக்கு, இது பெரிய பிரபஞ்சமனோ அகிலமா நாடிகள் இருக்கு, அதெல்லாம் மூலமா நம்ம தினம் தினம் சனம் சனம் இருக்கும், சனம் தான் அது பேர் அதுக்கு அந்த ஊடகம் பேர் உயிர். அந்த உயிர் எங்கேருந்து வருது பார்த்தா இந்த பிரபஞ்ச மனத்திலேருந்து வருது. இந்த பிரபஞ்ச மனம் எங்க இருக்குன்னு பார்த்தா ஒளியில இருக்கு, அவ்வளவுதான் அவற்றின் அது இருப்பிடம். இதுதான் பகவான் கொடுக்கற இது. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இப்ப போவோம். அதன் முகம் இகல் உள்ளது, அதனுடைய வாய்ப்புறம் குவிந்து மூடியிருக்கிறது. அகமுள சிறுதுளை, உள்ளே உள்ள சிறுதுளை போன்ற உள்வெளியில் அதனில் ஆசாதியோடு அமர்ந்து உள்ளது இருள் தமம், இருள் தமம். அதனில் ஆசை முதலான வாசனைகள் அடங்கியுள்ள அடர்ந்த இருள் அமர்ந்திருக்கிறது. நம்ம தூங்க போகும்போது வெறும் இருட்டுக்கு போயிட்டு இருட்டுக்கு எழுந்துக்கிறோன்றது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் புலப்படும். அதுக்குன்னு தூங்கக்கூடாதுன்னு சொல்லலை. உங்க எண்ணங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்ப இருக்கு. இப்ப வந்து கிளியர் கட்டா ஒரு எண்ணமங்கள் மயமா இருக்கும், உணர்ச்சி மயமா இருக்கும். அந்த உணர்ச்சி மயமா இருக்கிறது வந்து உடம்பு போல அந்த நானுக்கு வந்து சூட்டானா மாதிரி கதகதப்பா கோசியா தி ஐஎம்னஸ் காட் அகாமடேட்டட் சரவுண்டட் பை ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் கம்ஃபர்டபிளி. பட் இஸ் இட் ரியல்? தட் கைண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ரியல்? இட் ஹேஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட், இஸ்ன்ட் இட்? இட் ஹேஸ் டு பி லுக்ட் இன் டு இம்மிடியட்லி தேர் அண்ட் தென். வென் எவர் எ தாட் அரைசஸ் ஒன் வில் ஹாவ் டு லுக் இன் டு இட் இம்மிடியட்லி. Look at it in all dimensions, not with this eye, not with the mental eye also. Just be with it, stay with it, put up with it. If you don't, enna avudhu neenga nikkala paakala edhum pannala enna nadu adhu dhaan neenga idhu ennam dhaan neenga udane ellam per reaction nu per. You are bursting out. வெளில பிடிச்சி தள்ளுது உணர்ச்சி,
பேசு, செயல்படு, உணர்ச்சி மயமா உள்ளேயும் வெளியிலையும் நிரப்பு. அதனால தான் விழிப்புணர்வுல பூரா வந்து ஆன்மீகத்தை தனியாவே பிரிக்காம சத்சங்கத்தை ஓயாத கேட்டுக்கிட்டு நுட்பமாக இதை விட என்னங்க வேணும், ஒரு தனி மனிதனுக்கு, பிறந்த தனி மனிதனுக்கு அவனுடைய பாஷையில் அற்புதமாக கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது வேறு என்ன வேண்டும்? அவனை பற்றிய அவன்தான் கடவுள். விழிப்பு நிலை ஆள் இல்ல, விழிப்பு நிலை நான்கள் இல்ல, விழிப்பு நிலை எண்ண ஓட்டங்கள் இல்ல, விழிப்பு நிலை எந்த விதமான மேதாவி பேச்சுக்கள் கிடையாது. அவனுடைய தன்மை வந்து உள்கடந்து இருப்பது வந்து கடவுள் தன்மை. அதை அவன் உணர்ந்தால் அப்பொழுது உள்ளத்திலே ஒளி உண்டானால் அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் அருள் உண்டாகும், வாக்கி நிலை அருள் உண்டாகும். அதனில் ஆசை முதலான வாசனைகள் அடங்கியுள்ள அடர்ந்த இருள் அமர்ந்து இருக்கிறது. அந்த இருளை ஆசிரியித்து உடலின் அனைத்து பெரிய நாடிகளும் இணைந்து உள்ளன. அதுதான் பிராணவாயு. பாவம், இவங்களுடைய தான் நம்ம படிச்சாகணும், பட் இது கிடையாது. பிராணவாயு எல்லாம் ஆக்சிஜனா இது, அது வந்து உயிர் பிரின்சிபிள். உயிர்ப்பே ஏங்க, இப்போ உயிர்ப்பு என்ன, வெறும் லங்ஸ்லயா இருக்கு, ஆக்சிஜன்லயா இருக்கு, இல்லாட்டி மூச்சுலயா இருக்கு? இது எல்லாம் எல்லா ஆர்கெஸ்ட்ராவையும் பண்றது பிரபஞ்ச மனம். அதுதான் அதுக்கு மேல இருக்கிறதுல தான் பார்க்க முடியும். ஒரு ஒரு மல்லிகைப்பூ மலருதுங்க, மல்லிகைப்பூன்றது வாசம் நிறைந்தது, வாசம் வந்து அதனுடைய உச்சம் இல்ல, சின்ன பூதான் அது மல்லிகை, கொடிமல்லி வாசனை வீடு பூரா தோட்டம் பூரா பரவுது இல்ல. ஒரு முழம் நீங்க வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பூரா வாசனை அடிக்குது இல்ல. ஜாதி மல்லி, இன்னும் மதுரை மல்லி ரொம்ப ஃபேமஸ். அது என்ன, அதனுடைய இதழ்கள்லயா இருக்கு, பெட்டல்ஸ்லயா இருக்கு, இல்லாட்டி இவ்வளோண்டா பூத்த பூவா? ஒட்டு மொத்தமா எல்லாம் இல்லை, நம்ம மூச்சு ஊறுதுலையா இருக்கு. உடனே இங்க உட்காந்து ஆரம்பிச்சிட்டானுங்க, அந்த யோகம் இந்த யோகம், மூச்சு அப்படி பாரு, இப்படி சொல்லுவீங்க, இங்க பண்ணு, அத்தா பண்ணு, இத்தா பண்ணு, இழுத்து இழுத்து விடு, என்னையா லங்ஸ பெருசாக்கி என்ன பண்ண போற? எல்லாம் சூக்குமா மனம். செய்ய வைப்பது, அதுவும் நீ காஞ்சி, அதாவது செய்யணும், இது மூலமா தான் என்னமோ அடைய போறேன்னு எவனோ சொல்லி கொடுத்து நீ ஆரம்பிக்கிற, மனசுல வாங்கி, மனசு காது மூலமா வாங்கி, இந்த யோகம் பண்ணா சூப்பர் ஆயிடுவேன், நான் ரொம்ப பார்ப்பேனா சொல்லிட்டு உடனே நீ உடனே பண்ண ஆரம்பிக்கிற. இல்லாட்டி அது போயிருந்த வந்து தானே இருந்தது உங்ககிட்ட, உனக்கு தெரியாமே நீ, உன்னுடைய மனம் வார்த்தையா எழுந்து பேசுறதுக்கு 3-4 வயசுக்கு முன்னாடியே உயிர் வந்துடுச்சு இல்ல, அங்க மனம் இல்லாமையா இருக்கும். மல்லிகையினுடைய மனத்தையும் சேர்த்து மனதாக இருந்த மல்லிகையினுடைய விதைகள், மல்லிகை செடியினுடைய கொடியினுடைய விதைகள் பூமியில் தூவப்பட்டு கொடிகளால் தாங்கப்பட்டு மலர்களாக மலர்ந்து வாசனை மயமாக மல்லிகை தோட்டம் மணக்கிறது. அப்படின்னா பஞ்ச பூதங்களும் அதுல ஒருமித்து இருக்குன்னு தானே அர்த்தம். அது பேர் மனம் தானே. அது பூவு இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறாங்க, பெண்கள் தலையில வச்சுக்கிறாங்க, வாசனை கொண்டது, அழகு கொண்டது, ஃப்ரெஷ். ஒவ்வொரு நாளும் பூ பறிக்கப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் வாடுகிறது 24 மணி நேரத்துக்குள்ள, அதனுடைய இயற்கை தன்மை. ஏன்னா ரியல் இது, அதை விட ரியலா இருக்கணும்ல. இது ஆன்ம பொருள், இந்த மாதிரி மனம் கூட அற்று ரியலா இருக்கணும்ல. உன் மூச்சுக்காக வந்து முந்திந்து போச்சு உயிர், அதை கூட பிராணவாயன் போட்டிருக்காங்க, ஆனா அது உயிர் பிரின்சிபல். ஓகே, இப்ப வந்து இதுக்கு போயிடுவோம். அந்த பொழிப்புரை, அந்த இதயத்தின் வாய்ப்புறம் மூடி இருக்கிறது, மூடிய அதன் உள்ளே உள்ள சிறிய துளை போன்ற உள்வெளி அதனில் ஆசை முதலாகிய சகல விதமான வாசனைகள் அடங்கிய அடர்ந்த இருள் இருக்கிறது.
அந்த இருளை அஞ்ஞானத்தை ஆசிரயித்து உடலின் அனைத்து பெரிய நாடிகளும் இணைந்துள்ளன. அதுதான் பிராணன். இங்க கரெக்டா கொடுத்துருக்கோம், பிராணன் மனம் அறிவின் பிரகாசம் என்னும் அவற்றினுடைய இருப்பிடமாகும். ஒரு பூக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு நாலு பெட்டல் ஆறு பெட்டல் இருக்கும். அந்த மல்லிகை இப்படி பிச்சு போட்டீங்கன்னா என்ன வாழ்ந்தும் கிடையாது, கொஞ்ச நேரத்தில் இட் இஸ் டெட். த மூமெண்ட் யூ ஹவ் டச்ட் இட், யுவர் ஹேண்ட்ஸ் ஹவ் டச்ட் இட், பிளக்ட் த பெட்டல்ஸ் அவுட் ஆஃப் இட், வேர் இஸ் த ஃபிளவர்? தெர் இஸ் நோ ஃபிளவர் அட் ஆல். ஈவன் த ஃப்ரேக்ரன்ஸ் இஸ் கான். ஃபார் எ வைல் யூ கேன் ஃபீல் த ஃப்ரேக்ரன்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் இன் யுவர் ஃபிங்கர்ஸ், அவ்வளோதான். அதுவும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். மனுஷங்கிட்ட எங்க இருக்கு? எல்லாமே மாயாஜாலம். ஏன் ஊடகம் பெரிய மாயாஜாலம்? ஊடகமே போய் இவங்க கண்டுபிடிச்சது ரமண மகரிஷி மெய்ஞானிகள்லாம் சுப்ரீம் சயின்டிஸ்ட். அவங்க கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் இதுதான், ஊடகங்களே பொய்கள். அப்போ வந்து ரொம்ப அற்புதமான நிதானம், அற்புதமான பொறுமை. சரி, இந்த இது வந்து இப்படி இருக்கட்டும், பட் இது கூட எங்கேருந்து வருது? துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி வந்தவன் தான் இங்க ஆசிரமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உள்ள நிக்கிறதுக்கு பயந்து புலி துரத்தின மாதிரி வந்தவங்க ஜென்மத்துக்கு, இவங்க இந்த ஜென்மத்துல போக போறது இல்லை, இங்க ஆசிரமம் நடத்திட்டு இருக்கிறவங்க. குணங்குடி மசான் பாடுறாரு, மீசையுள்ள ஆண் பிள்ளைகள் என்னோடு விட்டார வெளிக்கு வாருங்கள்ன்றாரு. உண்மையான காதல் கொண்டவன், தாபம் கொண்டவன், சரணாதி கொண்டவன், சரணாகதி கொண்டவன், அன்பு கொண்டவன், நாமன்றது ஒரு பெரிய பொருளா தான் இருந்தாலும் அது கொடுமையானதா இருக்க முடியாது, அது அரக்கனாக இருக்க முடியாது, அன்பு சுரூபமாகவே இருக்க வேண்டும். அப்படின்னா பல விதங்கள்ல நம்பிக்கை மயமாகவே அந்த பிறவி வருகின்றது. இங்க ஆசிரமம் நடத்திட்டு இருக்கிறவங்க, இங்க போதனை பண்ணிட்டு இருக்க அத்தனை பேரும் ஓடி வந்தவங்க, பிதிரில் எடுத்து ஓடி வந்தவங்க. ஐயோ, அங்க ஏதோ பூதம் இருக்கு, என்னையே சோலோ பண்ணிடுது. உன்னை சோலோ பண்றதுக்கு நீ உடல பயப்படுற, நீ எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? ஆழ்ந்த உறக்கத்துக்கு பயப்படுறோமா நம்ம? நீ இதுவா இருக்க, ஆனந்தமா இருக்குல்ல? எண்ணம் போனா ஆனந்தமா இருக்குல்ல? தனி உணர்ச்சி இல்லாமல் இருந்தா ஆனந்தமா இருக்குல்ல? பிறவியே அதுலதானே நடக்கிறது, பேச்சு கிடையாது, ஒன்றும் கிடையாது. உள்ள 9 மாசம் 10 மாசம் கரு அப்படியே உருவாகுது இல்ல? உயிராக தோற்றம் எடுப்பது கூட முக்கியம் இல்லைங்க, அந்த உயிரை கடந்து இருக்கிற மனத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு வந்து ஆசைப்பட்டு பிரவேசிக்கணும். சத்சங்கத்தை அப்படியே சரணடைந்து பணிவு கொண்டு தாபம் கொண்டு எங்கேயும் நம்ம போய் தேடுறதுக்கு இங்க ஒன்றும் இல்லை. நம்மளுக்குள்ளதான் நம்ம வந்து அமையணும், அமரணும், உட்காரணும். அந்த இதயத்தின் வாய்ப்புறம் மூடி இருக்கிறது. அதுல இருந்தா அதாவது என்ன, உள்கடந்த சைலன்ஸ்லயும் ஸ்டில்னஸ்லயும் இதயமயமாக இருக்கிற ஸ்டில்னஸ், இதயமயமாக இருக்கிற மௌனம், இது ரெண்டுமாக நாம் ஒடுங்கி விட்டோம் என்றால் பிரபஞ்சம் இருக்காது. பிரபஞ்சம் இஸ் ஈக்குவல் டு பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனம் தான் நம்மளுடைய உடல். இந்த 72,000 நாடிகள்னு சொல்லப்படுற கண்ணுக்கே தெரியாத பொய் பொய் அஞ்ஞான கூட்டங்கள், எண்ணங்கள்லாம், எண்ணங்களெல்லாம் நீங்கள் இம்மிடியட்டா ஃபஸ்ட்டு நல்லா உணர்ந்து தெளிஞ்சுக்குங்க. எண்ணம் வந்து ஞானம் கிடையாது, எண்ணுதல் வந்து ஞான செயல் கிடையாது, ஞான கர்மா கிடையாது. அதனால தான் நம்ம வந்து நேரடியாக சத்சங்கம் வந்து சிரவணம்னு பேர். சிரவணம்னா என்ன? உங்ககிட்ட இருக்கிறது ஹிருதயம் சுரூபம், அதுக்கு தெரியும். இது இந்த லாங்குவேஜ், நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்க மனத்தாலெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க, புத்தியால புரிஞ்சுக்கவே முடியாது.
ஏன்னா புத்தி விடுச்சு போயிடும், தாங்காது. நான் அப்படி அப்படி வந்து மென்மையாக குழைத்து குழைத்து ஊட்டி கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் இதயத்துக்கு இது தாங்க முடியும். மனமாக நீங்க நான்கள்ன்ற பர்சனாலிட்டிஸா இருந்தீங்கன்னா, தனித்துவங்களாக இருந்தீங்கன்னா, கதாபாத்திரங்கள்ல மூழ்கி கடந்து கேட்டிருந்தீங்கன்னா, அப்புறம் கேட்கப்படுகின்ற பொருள் எல்லாம் ஜட்ஜ் எல்லாம் பண்ணீங்கன்னா தாங்க முடியாது. நான் சொல்ற சயின்ஸே உங்களுக்கு விடுச்சு போயிடும். இங்க ஆசிரமம் நடத்துறவங்களுக்கே விடுச்சு போயிடும். பெ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 
இது ஆணவம் இல்லை, அகம்பாரம் அகம்பாவம் இல்லை, பொருள் கொடுக்கிற ஆன்ம லட்சணம். ஆன்மாவினுடைய லட்சணம் என்ன? உறுதி, தீரம், பிறவியை கடந்த நிலை, ஜீவன் முக்தி, எல்லாம் அதுதான். ஸோ அந்த இடத்துல வந்து சைலன்ஸு, ஸ்டில்னஸ், சைலன்ஸ் ஸ்டில்னஸ்ஸை பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் நான்கள் சூழ்ந்து சூழ்ந்து, ஐயோ என்னால் யோசிக்க முடியலையே, இவன் தூங்கிக்கிட்டு இருக்கானே, இவன் மாத்திரம் எழுந்தான்னா இந்த உணர்ச்சி மயமா அங்கே போவேனே, அதை பண்ணுவேனே, இதை பண்ணுவேனேன்னு அது எல்லாத்தையும் லைனாக அப்படியே வச்சுட்டுருக்குங்க. ஒரு ஆசையோ, ஆசைன்றது என்னங்க, திருப்பி திருப்பி ஜடத்தை போய் கிளீனாக, அதாவது ஜடம்னா என்ன, ஆசை ஒரு உணர்ச்சி, ஆசைன்றது ஒரு உணர்ச்சி, கரெக்டா? ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஆசை, ஒரு பெண் மேல் காதல் ஆசை, ஆண் மேல் காதல் ஆசை, எல்லாமே ஆசை ஆசை, கரெக்டா? எப்படி வருது, எங்க உள்ளதா அது பிடிச்சுக்குது, பச்சக்கன்னு பிடிச்சுக்குது. பேச்சுக்களும் பேசப்படுகின்றது, ஆனா பேச்சுக்கள் எல்லாம் அதுக்கு தூபம் போட்டு 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 கிருப்பா பிடிச்சுக்கிறது. ரிப்பீட்டடா பேச்சு உள்ள நடந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அஞ்சு புலன்கள்னாலையும் மனம் வந்து ஆக்கிரமிச்சு அந்த உருவத்தை தனக்குள்ள அசை போட்டு அசை போட்டு அந்த இன்ப உணர்ச்சியை, அந்த சந்தோஷ உணர்ச்சியை, அந்த பெருமையை, எல்லாம் ஆசை தானே, அது பேர் தானே, அதுவே ஆயிடுத்து இல்லை. இப்போ இப்போ வந்து அது வந்து ஸ்தூலமான ஏதோ ஒரு இன்ப நுகர்ச்சியை, திடமான டைமென்ஷன் கொண்ட ஒரு நிகழ்ச்சி, இது மேல தானேங்க ஆசை. ஸ்வீட் சாப்பிடணும்னா கூட ஸ்வீட்டுக்கு ஒரு வடிவம் இருக்குல்ல, அந்த இனிமை கூட ஒரு வடிவம் இல்லை. சட்டில் பாடிக்கும் வடிவம் இருக்குங்க. சட்டில் பாடின்னா என்னது, உணர்ச்சியும் எண்ணமும், அவைகள் ரெண்டும் பரிமாணம் கொண்ட உடல் அமைப்பு கொண்ட உருவங்கள், அவைகளால் அடையப்படும் இன்பமான பொருளும் கூட. ஒரு ஸ்வீட்டு, ஒரு மில்க் ஸ்வீட்டு, ஒரு குலோப் ஜாமூன், ஆ சம் அதர் ஸ்வீட், வீட் எனி திங், அதுவும் ஸ்தூல பரிமாணம் கொண்டது. ஸ்தூல மயமாகவே வெறுமனே இருந்த ஆழ்ந்த வர்க்கத்தில் இருந்த ஸ்டில்னஸும் சைலன்ஸும் பழைய நான்பாவம் மூலமாக ஸ்தூல பரிமாணத்தை பற்றியது என்றால் அது உணர்ச்சி ஆகிவிடுகிறது. உணர்ச்சி என்றைக்குமே போறது இல்லை, உணர்ச்சி இன்வெஸ்டிகேஷன்ல தான் போறது, பார்வையில தான் தீருது. அது வரைக்கும் அதனுடைய வீரியம் இருந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம அடம் பிடிச்சு அதுக்கு அழறோம், எனக்கு அது வேணும் அதுக்கு வேணும், வந்து தினம் தினம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, தினம் தினம் சாக்லேட் சாப்பிட்றது, அழறோம் போகிறோம். அதே மாதிரி உரிமை 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 ஏங்கி ஏங்கி தவித்து பிடிவாதம் பிடித்து எல்லாம் உருவாயிருக்கிறது உள்ளே. இந்த உயிர்ப்பு பூரா மயமா பீடிக்கப்பட்டிருக்கு. இப்படி பீடிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அவைகளுக்கு தனி இருப்பு இல்லை, இதுதான் ஆன்ம ஞானம். ஏன்னா ஆன்ம பொருள் ஒன்றுதான் இருக்கின்றது, அது இதையெல்லாம் உற்பத்தி செய்யவில்லை, ஆனா அதனுடைய சக்தியானது அதற்கு தன்னைத்தானே மறைத்துக் கொள்ளும் ஒரு மனதுன்ற ஒரு காணல் நீரை உற்பத்தி பண்ணது. எங்கேயோ இருக்கு சூரியன், நம்ம தார் ரோட்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம், சென்னையில ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கும்போது தூரம் 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 12 மணிக்கு வெயில்ல காணல் நீர் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. நம்மளுக்கு காணல் நீரை பத்தி அறிவு இல்லை, அது உற்பத்தி ஆகிறதுக்கே சூரியன் தான் காரணம்ன்றா போல. இங்க நம்மளுடைய வாசனைகள் இருப்பதற்கே அது காரணம்ன்றதை இவங்க விஞ்ஞானிகள் வந்து நேர உள்ள உட்கார்ந்து முடிச்சவங்க. சோ அந்த மாதிரி வந்து இந்த பொழிப்புரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அளவில் இன்றைக்கு முடித்துக் கொள்ளுவோம்.
நாம் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு டிரான்சண்டின்ல அக்ஷரமண மாலையில் சந்திப்போம். அன்னைக்கு சாயந்தரம் வந்து இந்த 19வது செய்கிகளை இன்னும் விவரமாக பார்க்கணும். நாம் அவசரப்பட்டு முடிக்கக்கூடிய உடனடியாக ஒவ்வொரு சசங்கத்தையும் ஒன்று ஒன்றுதோ முடிக்கக்கூடிய என்ற நிர்பந்தத்தை விட ருசிக்கணும். எது ருசிக்கணும்? நம்மகிட்ட எது ருசிக்க போகுது? அதே புத்தி ருசித்து சாத்வீகமாக மாறப்போகின்றது. சாத்வீகம்னா என்ன? அதே ஒளி பொருத்தியிட்டதாக. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சிரவணம், தன்னை அறிய வேண்டுமானால் குருமுகமாக சிரவணம் இடைவிடாது நடைபெற வேண்டும். திடசிரவணம்னு பேர், திடமான உறுதி. எஸ், இதுதான் என் முகம். உங்க முகம்ன்றது என்ன? உங்க புத்தியில இருக்கும் தெளிவு. நீங்க ஆணு பெண்ணுன்றது உங்க முகம் இல்ல, உங்கள் வயது உங்க முகம் அல்ல, உங்களுடைய பணம் பெற்ற அருமையும் உங்கள் முகம் அல்ல, உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் முகம் அல்ல. எதுவுமே எல்லாம் ஏற்றப்பட்டவைகள். பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாம் 72,000 நாடுகளிலிருந்து வந்த இருள் தமம் இது அல்ல. புத்தியில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சாத்வீக ஒளி, புத்தியில் கிடைக்கும் தெளிவு, இது ஒன்றுத்துக்குத்தான் இங்கே உயிர் வாழ்தலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பிறவி எடுத்திருக்கோம். இந்த சத்சங்கங்களுக்கு தான் பிறவியே எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அவ்வளவுடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு இதை தொடருவோம். இதே 19வது செய்யுளை தொடருவோம். மதியம் 12 மணிக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்துருந்தோம். 28 செவ்வாய்க்கிழமை நல்ல டிரான்சண்டின் மற்றும் ஜஸ்பி சத்சங்ஸ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்பொழுது உடனடியாக நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு இந்த சாரத்தில் அப்படியே தோய்ந்து விடுங்கள். உங்களுடன் நானும் சில நிமிடங்கள் இருந்துவிட்டு நான் ஐ வில் கோ ஆஃப்லைன்.